பல மக்களை வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஹிண்ட் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடலுக்கடியில் மூழ்கி போன தமிழர்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான் வந்து குமரிகண்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தினாலையும் வந்து குறிப்பிடப்படுது குமரிகண்டங்கிற இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டைம் நாள் நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த குமரிகண்டத்தை ஆட்சி செஞ்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டைய பாண்டிய மன்னர்களால் வந்து ஆட்சி செய்யப்பட்டது அதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த குமரிகண்டம் வந்து அழிஞ்சதாகவும் வந்து கருதப்படுது இதுக்கு முன்னாடி நீரில் மூழ்கிய அட்லாண்டிஸ் மற்றும் துவாரகையை போலவே பார்த்தீங்கன்னா குமரிகண்டமும் வந்து இந்திய பெருங்கடலில் மூழ்கியிருக்கு அப்படிங்கிற

தான் வந்து பரதன் அப்படிங்கிற ஒரு மன்னனோ அந்த மன்னனுக்கு பாத்தீங்கன்னா எட்டு மகன்களும் ஒரு மகளும் இருந்தாங்க பரதன் வந்து தன்னுடைய பேரரசை வந்து ஒன்பது பகுதிகளாக பிரிச்சு நிர்வகித்ததாகவும் பரதனின் மகள் குமரியால் ஆளப்பட்டதான் வந்து குமரிகண்டம்னும் பூமியில குமரிகண்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பேரரசாக வந்து கருதப்பட்டது குமரிகண்ட கோட்பாட்டின்படி பாத்தீங்கன்னா பிராமிய எதிர்ப்பும் சமஸ்கிருத எதிர்ப்பும் தமிழ் தேசியவாதிகளுடைய பிரபலமாகி இருந்தது அந்த பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து குமரிகண்டம் வந்து தமிழர்கள் வசித்த இடம் அப்படிங்கறத வந்து விரிவிக்குது கண்டத்தின் தலைநகரமாக பாத்தீங்கன்னா தென் மதுரை விளங்கியதாகவும் தென்மதுரையில் வந்து தலைச்சங்கம் இருந்ததாகவும் அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு சங்கங்கள் இருந்ததாகவும் இரண்டாம் சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா கபாடபுரம் தலைநகரம் வந்து நீர்ல முழுகுனதாகவும் அங்க வந்து குமரி ஆறு இருந்ததாகவும் தொல்காப்பியம் வந்து குறிப்பிடுது இது இல்லாமல் சிலப்பதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னா குமரிகண்டம் இருந்ததுக்காக சில சான்றுகள் எல்லாம் இருக்கு எது எப்படியோ கடல்ல கடலில் மூழ்கிப்போன குமரிகண்டம் மாதிரி தான் வந்து தமிழர்களோட வரலாறும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மறைக்கப்படுது இது எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழர்களோட பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும் பல நாடுகள் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து முன்னேறிட்டு இருக்குது அந்த காலத்திலேயே தமிழர்கள் வந்து நாகரிக வளர்ச்சியாக அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தமிழனா பிறந்தது வந்து எவ்வளவு பெருமையா நினைக்கிறோமோ அதே மாதிரி தமிழ் வரலாறு கற்பது வந்து ரொம்பவே சிறந்தது இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் பண்ணாதவங்க பண்ணி போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாழ்க தமிழ்